படுகொலைக்கான முழுமையான காரணத்தை வெளிக்கொணர வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்கிறது, காவல்துறைக்கு இருக்கிறது. குறுக்கு வழியில் ஒரு நபரை வந்து என்கவுண்டர் பொழுது வந்து எப்படி சட்ட ரீதியான செயல்பாடாகிறது? மின்சார கட்டணம் வந்து நேரடியாக எளிய மக்களை, நடுத்தர மக்களை, தொழில்களை, தொழிற்சாலைகளை, தொழில் நிலையங்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. 7000 ரூபா அந்த நிலை கட்டணம் 35000 ஆகிட்ட. இப்போ என்ன என்னது போவோம்? அப்போ கவலை கம்பெனி நடத்துவோம்னா நடத்த மாட்டோம். 10 பேர் வச்சு, 50 பேர் வச்சு, 80 பேர் வச்சு வேலை செய்யக்கூடியது கம்பெனிகள் வந்து நீங்கள் நாசமாக போகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடணும்னா உருவாக்கி அரசியல் ரீதியாக நெருக்கடி உருவாக்குறதுக்கு லாய் கட்டுற பாஜக அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மாநிலங்களுக்கான நிதியில கை வச்சு சிக்கலை உருவாக்குறாங்க. கடன் சுமை வந்து கடன் சுமை இருந்தால் அரசாங்கம் தான் பொறுப்பு இருக்குமேன்ற தவிர அது வந்து ஏழை எளிய மக்கள் மீது எப்படி மேல போடலாம்? அப்போ இந்த மக்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு கொடுமையான செயல். இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த இளைஞருடைய மனித வளம் என்பது வீணடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பல மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்ல பிஜேபி தோற்கடித்தது காரணம் தான் வேலையில்லா பிரச்சனை. பிஜேபி வந்து கார்பரேட் கட்சி, ஏன்னா அவனுடைய ஓனர் யாருன்னா அதானி அம்பானி. அவங்களுடைய தேவைக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி. தீக்கதிர் தான் ஆயிரக்கணக்கான மக்களுடைய பிரச்சனையை தீர்த்திருக்கின்றது. தீக்கதிரில் வரக்கூடிய செய்தி தான் அதிகார வர்க்கத்துக்கு வந்து பயமா இருக்கு. கலெக்டர் பாப்புறா, அமைச்சரை பாக்குறாங்க, முதலமைச்சருக்கு போது தீக்கதிரில் செய்தி வந்துச்சா அப்பனா ஒரு உண்மை இருக்கும். சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதே தெளிந்த சொல். ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரிசிலை நாம் பேசி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தொல ஜி செல்வா. தொல வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டை உலுக்கிய பிஎஸ்பி கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஜூலை 5ஆம் தேதி வந்து சமூக விரோதிகளால படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்திருக்காங்க. இந்த குற்றவாளிகளுடைய அரசியல் பின்னணி என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து என்கவுண்டர் நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கூட காவல்துறை தன் அதிகார போக்கை கையில் எடுக்கிறதா? என்கவுண்டர் கொலைகளுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூலிப்படை கும்பல்களால் வந்துடனா அவர் வீட்டுக்கு அருகாமையில வந்து கொடூரமான முறையில் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த செயலுக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. வெட்டி கொல்லப்பட்ட அடுத்த நாளே வந்து என்னென்னா சில நபர்கள் வந்து காவல்துறையில் வந்து சரண்டடைஞ்சிருக்காங்க. போலீஸ் சில பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிமுக, பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நபர்கள் வந்து காவல்துறையில் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை குறித்து பல்வேறு பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் பல கருத்துக்கள் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து இது வந்து ஆருத்ராவுடைய ஒரு நிதி மோசடி வழக்கில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலையிட்டதன் காரணமாக தான் இந்த படுகொலை நடந்திருக்கக்கூடும் என்பதான கருத்து இருக்கின்றது. அப்போ இதுக்கு பின்னாடி பாஜக ஆட்சி சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்கன்றது இருக்கின்றது. அது சார்ந்தவர்னா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னா, அவர் வந்து சென்னை மாநகரத்தில் அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான வளரும் தலைவராக இருந்தார். அந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் வந்துன்னா இந்த படுகொலை வந்து நிகழ்ந்திருக்கலாம் என்பது குறித்த விஷயம் இருக்குது. இது தவிர பல்வேறு கருத்துக்களும் வந்து ஊடகத்தில் உலா வருகின்றன. இப்போ நம்முடைய கேள்வி என்ன, அரசாங்கம் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நடந்த நிகழ்வு வந்து ஒன்று சிசிடிவியில் ஒளிபரப்புறாங்க. ஒளிபரப்பு நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அவங்க தான்றாங்க. அப்புறம் அந்த அடுத்தடுத்து அவங்க விஷயம் நவர்றாங்க. எங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை என்கவுண்டர் பண்ணுறாங்க. யாரை என்கவுண்டர் பண்ணுறாங்க? திருவேங்கடம் என்ற ஒரு நபரை வந்து போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணுறது. என்கவுண்டர் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறை வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடுறாங்க. என்ன எதுக்கு வெளியிடுறாங்கன்னா, நான் திருவேங்கடம் என்ற நபர் தான் முதலில் கத்தியால் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டியிருக்கிறாரு, இந்த கும்பல் தான் வெட்டியிருக்குது, எனவே நாங்கள் வந்து என்கவுண்டர் போட்டோம் என்ற ஒரு கருத்தை வந்து சமூகத்தில் உருவாக்குவதற்கு வந்து காவல்துறை வந்து திட்டமிட்டு அதனுடைய சிசிடிவியை வெளியிடுறாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த படுகொலைக்கான முழுமையான காரணத்தை வெளிக்கொணர வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்கிறது, காவல்துறைக்கு இருக்கிறது. அதை செய்யாமல் குறுக்கு வழியில் ஒரு நபரை வந்து என்கவுண்டர் போடுறது வந்து எப்படி சட்ட ரீதியான செயல்பாடாக இருக்கும்? எனவே தான் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளும் ஐயங்களும் காவல்துறை நோக்கியும் தமிழ்நாடு அரசாங்கம் நோக்கியும் எழும்புறது. குறிப்பாக என்கவுண்டர் படுகொலைகளை எந்த வகையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்காது. எனவே தான் கட்சியினுடைய மாநில குழு வந்து என்னன்னா என்கவுண்டர் படுகொலையை கண்டித்திருக்கிறது, விமர்சித்திருக்கிறது. காவல்துறை சட்ட ரீதியான விசாரணைக்கு போனமே கண்டி நீ வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறதுண்டு வேலை கிடையாது. அதே போன்று காவல்துறை இயக்குநராக கமிஷனர் பொறுப்பேற்றவர் என்ன சொல்கிறாருன்னா, ரவுடிகளுக்கு எந்த மொழியில் பேசினால் புரியுமோ அதே மொழியில் காவல்துறை பேசுனார். அப்போ
ரவுடி பேசுகிற மொழியில் போலீஸ் பேசுனா எதுக்கு போலீஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம? அதுக்கு ரவுடியை சொல்லிட்டு போயிடலாமல்? ரவுடி மொழியில் பேசுறது தான் ரவுடி இருக்கும்போது, போலீஸ் ஏன் பேசணும் அந்த மொழியில்? இப்போ போலீஸ் தானே ரூல் ஆஃப் லா இருக்குல்ல, சட்டத்தின் பிரகாரம் தானே இந்த விஷயங்களை அணுகணும். இந்த பிரச்சனையில் ஒரு ஆம்ஸ்ட்ராங் எனக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் படுகொலையை பொது சமூகம் உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. இப்போ நம்முடைய கேள்வி என்னவென்றால், ஒரு நகரத்தில், ஒரு மாநகரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து கூலிப்படையால் வெட்டி கொலை செய்யப்படுகிறார், அது கைது செய்யப்பட்டு ஒரு வந்து போலீஸால் என்கவுண்டர் பண்ணுறாங்க, அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு என்கவுண்டர் நடக்குது, இப்படியான ஒரு நிகழ்வு வந்துடனா சட்ட ஒழுங்கு வந்து சரியாக இருக்கின்றத கேள்வியை எல்லா தரப்பிலும் எழுப்பக்கூடிய விஷயமா மாறி இருக்குது. எனவே என்னென்னா, இந்த பிரச்சனையில் வந்து ஒரு ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி செயல்படுகிறதா என்ற கேள்வி வந்துடுச்சுன்னா அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய வகையில் அரசின் நடவடிக்கை அமைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொது சமூகம், அறிவுஜீவிகள், சிந்தனையாளர்கள்லாம் என்ன கேள்வி எழுப்பப்படும்னா, ஏன் சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில், மிகப்பெரிய மாட மாளிகைகளும் நவீன வசதிகளும் கொண்ட இல்லடைய நகரத்தில், திட்டமிட்டு கடந்த 30-35 வருடங்களாக கூலிப்படைகள் எனக்கூடிய ஒரு தனி கூட்டம் வந்து உருவாகி கொண்டே இருக்கின்றது? இதற்கான சமூக காரணங்கள் என்ன? இதை இயக்குவது யார்? இந்த ஏன் இந்த நகரம் வந்து இப்படியான வந்து கூலிப்படைகளை உருவாக்கக்கூடிய விஷயத்துல இருக்கிற கேள்வியும் விவாதிக்க வேண்டிய இடமா இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கூலிப்படை கும்பல் தான் போய் வெட்டுறாங்க. இதே தமிழ்நாட்டில் வள்ளலார் பாடினார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கவி பாடிய ஒரு மண்ணில ஒரு சக மனிதனை கொடூரமான முறையில கத்தியால வெட்டி கொலை செய்யக்கூடிய, கொடும் பாதக செயல் செய்யக்கூடிய ஒரு மனித கூட்டம் இருக்குன்னா, இந்த மனித கூட்டம் உருவாவதற்கான காரணங்கள் என்ற இடத்துல இருந்து ஒரு உரையாடல் வந்து சமூகத்தில் நடைபெற வேண்டும். அது இந்த சமூகத்தை வந்து ஜனநாயகப்படுத்துவதற்கு உதவியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டின் மின்கட்டண உயர்வு என்பது திமுக அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கிறது. திமுக அரசாங்கத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய கேள்வி என்பது எழுகிறது, சாக்கடிப்பது மின்சாரமா அல்லது மின்கட்டணமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. மோடி ஆட்சியின் அழுத்தங்களை ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் தடுக்க மறுக்கிறது? இல்லை, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஒரு கூட்டாட்சி அமைப்பில் வந்து நம்ம நாடு செயல்பட்டு கொண்டிருந்தாலும், கிட்டத்தட்ட மாநிலங்களுடைய உரிமைகள் வந்து முழுமையாக பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சட்டாம்பிள்ளைத்தனமான ஆட்சியின் கீழ் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு மாநில அரசுகளை வஞ்சிக்கக்கூடியவர்களாக ஒரு அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இது வந்து அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, வந்து பாஜக ஆட்சி செய்யாத மாநில அரசுகள் இருக்கும்போது என்னென்னா, அந்த மாநிலங்களில் வந்து என்னென்னா, அவங்க வந்து அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக அல்லாத ஆட்சி மீது ஒரு கெட்ட பேர் உருவாகணும், இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கணும். அரசியல் ரீதியாக நெருக்கடி உருவாக்குறதுக்கு லாயக்கற்ற பாஜக அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மாநிலங்களுக்கான நிதியில் கை வச்சு சிக்கலை உருவாக்குறாங்க. இது வந்து மேற்குவங்கம், கேரளா, தமிழ்நாடு என்ற பல்வேறு மாநிலங்களில் அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மின்கட்டணம் உயர்வுக்கு அடிப்படையான காரணம்னா, உதய மின் திட்டம்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உதய மின் திட்டத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு உறுதியாக நின்றாரு. ஆனால் அவருடைய மறைவிற்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த திட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டார். ஸோ அது என்ன பண்ணு சொன்னால், வந்து அதிகாரங்கள் நீங்கள் மின் விநியோகம் அதை வந்து கட்டணம் நிர்ணயிக்கிறது, இதுக்கெல்லாம் தனித்தனி துறையை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன, ஒரு மாநில அரசாங்கம் வந்து என்னன்னா, நீ உனக்கு வந்து மின்துறையில் வந்து ஒரு மானியம் வேணும்னா, ஒன்றிய அரசாங்கம் வந்து உனக்கு மானியம் கொடுக்குன்னா, ஒன்றிய அரசாங்கம் செய்ய சொல்லக்கூடிய நிபந்தனைக்கு உட்படணுன்றது. அதில் தான் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டிஃபேக்டவாக கட்டண உயர்வு இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ தமிழ் அரசாங்கம், எனக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கல, எனவே நான் கட்டண உயர்வுன்றாங்க. ஒன்று, ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேள்வி எழுப்புன்றதுன்னா, தமிழ்நாடு மின்வாரியத்துறை வந்து மிகப்பெரிய நிதி பற்றாக்குறையில் இருக்குது, கடன் நெருக்கடி இருக்குது, வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கறதுக்கே துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாரியமும் பேசுது, அரசாங்கம் பேசுது. இப்போ நம்ம மக்கள் சார்பாக மார்க்சிஸ்ட் கட்சி எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒன்று, அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை வந்து கிட்டத்தட்ட கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு துறையாக அதிமுக ஆட்சியர்கள் பயன்படுத்தினாங்க. அதானிக்கிட்டேருந்து நிலக்கரி, ஒரு தரமற்ற நிலக்கரி வாங்கி கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் பண்ணாங்க. தமிழ்நாடு முதலமைச்சரை பேசினாங்க, தேர்தல் விவாதமாச்சு. ஏன், நம்மளுடைய கேள்வி என்னன்னா, மின்சாரத்துறையை வந்து ஊழல் மயமாக்கி அதில் வந்து கொள்ளையடித்த அதிமுகவினுடைய அமைச்சர்கள் மீது இதுவரைக்கும் ஏன் இந்த நடவடிக்கை உறுதியாக பாயலை? ஒன்று. ரெண்டாவது, இந்த தமிழ்நாடு மின்வாரியத்துறை இப்படி ஒரு ஊழலில் போகுதுன்னா, அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடுறோம், அதிகாரி இருக்கும், இந்த அதிகார வர்க்கம் தான் இந்த ஊழலுக்கெல்லாம் காரணமாக இருக்கும், ஏன் அந்த அதிகாரத்துக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலை? அப்போ ஒரு அரசாங்கம் வந்துடுன்னா, கடந்த ஆட்சி தவறு செய்திருந்தால் அந்த தவறு செய்த ஆட்சியாளர் மீது
என்ன விதமான நடவடிக்கை எடுத்து என்று பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம ஒன்றும் பெருசாக வந்து பெருமைப்படக்கூடிய வகையில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படலான்னு பார்க்க முடியுது. இது ரெண்டு விஷயங்கள். இப்போ மின்கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சோக்கா மின்கட்டண உயர்வு அறிவிப்பாங்க. என்னென்னா, போன வாட்டி மின்கட்டண உயர்வு அறிவிக்கும் போது என்னென்னா, நம்ம கட்சியின் சார்பாக வந்து தமிழ்நாடு வாரிய மின்வாரியால் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். எல்லாம் பொதுமக்கிட்ட கையெழுத்து போயிட்டு தோழர் கே பாலகிருஷ்ணன் மாநில செயலர் தான் மனு கொடுக்க போனார். இந்த ராஜேஷ் லக்காண்டி தான் அப்போ வந்து அதோடைய அதிகாரி இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் சொன்னார் கேபிஓ வந்து, எப்பா நீங்கள் திமுகவே வந்து மாதம் கட்டின மீட்டர் எடுக்கணும்னு சொல்லியிருக்குது, நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து மீட்டர் எடுத்தால் உதவியாக இருக்குமே, அப்படி மாதம் மாதம் நீங்கள் மீட்டர் கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து 6000 ரூபாய் மிச்சம் மீதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோடனே அந்த அதிகாரி என்ன சொன்னால், அப்படின்னா சார் நாங்கள் மாதம் மாதம் கணக்கு எடுக்கிறனா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மீட்டர் யூனிட்டை மாற்றிடுவோம் சார்னாரு. என்ன பண்ணுறது அப்போ அப்படின்னு எதுக்கு இதை சொல்ல வரும்னு பார்த்தோன்னா, இந்த அதிகாரிகள் இப்போ அறிவிச்சிருக்காங்கல்ல 20 பைசா உயர்த்திருக்கோம், 30 காசு உயர்த்திக்கிறோம், 40 காசு உயர்த்திருக்கோம், அதிகபட்சம் 55 காசு தான் உயர்த்திருக்கன்றாங்க. இது எல்லாம் ஃப்ராடு கணக்கு. இது அதாவது வந்து என்னென்னா, இது வந்து உன்னை வந்து என்னென்னா, உனக்கு ஒரு சொட்டு விஷம் ஊற்றுறேன், ஒரு டம்ளர் விஷம் ஊற்றுனா எந்த விஷம் ஊற்றினாலும் மனுஷன் சாகதான் போகிறான். இந்த 20 பைசா கணக்கு இருக்குது பார்த்தியா, 20 காசு கணக்கு பேப்பர் இருக்குது கணக்கு. ஆனால் நீங்கள் மின்சாரம் யூனிட்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போய் நிற்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1500 ரூபா அந்த 2000 ரூபா இருக்கும். ஒருத்தர் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கட்டினதுனா 2000 ரூபா மாதம், அவர் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டினார்னா இப்போ எவ்வளோ கட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா வந்து 5000 ரூபா கட்டுறது, 5200 ரூபா, 5300 ரூபா, 2000 ரூபா, 5300 ரூபா எவ்வளோ ஆச்சு. இதே மாதிரி தான் பைசா கணக்கு சொன்னாங்க. இப்போ இந்த பைசா கணக்கை வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமான கோல்மால் பண்ணுவானுங்க அதிகாரிங்க. அதாவது வெளியே வந்து எதுவுமே தெரியக்கூடாது. அவனை கத்தி தூக்கி உனக்கு சொருவும் போனான்னா நீ சிரிச்சுட்டே இருக்கணும், அவன் பாட்டு சொருவிட்டே இருப்பான், உயிர் போயிட்டே இருக்கணும். இதுதான் அதிகார வர்க்கத்தின் போக்கு. அப்போ அதே மாதிரி தான் இந்த மின்கட்டண உயர்வு பைசாவில் காமிச்சு 1000 கணக்கான ரூபாய் வந்து கொள்ளடிக்க போகிறாங்க. இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவன் பல பேர் இருக்கிறான், வாடகை வீட்டில் இருக்கிறனா செய்வான், ஏற்கனவே 10 ரூபா ஒரு யூனிட்டுக்கு வாடகை இருக்கிறான், 8 ரூபாயிரும் அவர் சொன்னால் பண்ணுவார், எடுத்தோடனே தூடா 5 ரூபான்னு வரும், 13 ரூபான்னு வரும், எவன் சாவான், வாடகை வீட்டில் இருக்கிறவான். சரி சில பேர் இருக்கிறான் 2000 ரூபா மூக்கி ஒரு 2 வீடு 3 வீடு வாடகை விட்டு அதில் சம்பாதிக்கிறப்பான், கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் இருப்பான், சில வேலை பண்ணிருப்பான், ஒரு வீடு வாங்கி 3 வீடு கட்டி விட்டு எப்போ வாடகை வருதுப்பா அதில் உட்காந்து சாப்பிடணும்னு நினைப்பான். அவன் என்ன பண்ணுவான், கட்டணம் உயரணும் போதுன்னா அவனும் பாதிக்கப்படும், சொந்த வீட்டுக்காரனும் பாதிக்க போகிறான், வாடகை வீட்டுக்காரனும் பார்ப்பான். அப்போ இது மக்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு கொடுமையான செயல். எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்கிறோம், எப்போ உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், உனக்கு ஒன்றிய அரசாங்கம் பிரச்சனையாக இருக்கலாம், போன கவர்மெண்ட் பண்ணது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அதிகாரி ஊழல் பண்ணலாம், அதுக்கெல்லாம் தூக்கிமே சாதாரண தள்ளல தூக்கிமே வைப்போம் நீ கரண்ட் கட்டணத்தை, எனவே கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து பொருளாதாரத்துக்கு வந்து அடிப்படையாக இருப்பது சிறு குறு தொழில் தான். சிறு குறு தொழில் பாதிக்கப்படும். இந்த சிறு குறு தொழிலோட ஒரு கணக்கு ஒன்று சொன்னாங்க. ஒரு நிலைக்கட்டணம் இருக்குது. இப்போ நிலைக்கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. 7000 ரூபாய் இருந்த நிலைக்கட்டணம் இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 35000 ரூபாய் இருக்குது. எப்படி, நான் கம்பெனி நடத்துகிறேனா இல்லையான்னு பிரச்சனை இல்லை, 7000 ரூபாய் இருந்த நிலைக்கட்டணம் 35000 ரூபாய்க்கிட்ட இப்போ என்ன என்னதுக்கு போவோம். அப்போ கவலை கம்பெனி நடத்துவோம்னா நடத்த மாட்டேன், 10 பேர் வச்சு 50 பேர் வச்சு 80 பேர் வச்சு வேலை செய்யக்கூடியது கம்பெனிகள் வந்து நீங்கள் நாசமாக போகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து உருவாக்கிச்சு. அடிப்படையாக இருக்குது மின்சார கட்டணம். அது மட்டும் இல்லை, சாதாரண அது பால் பேக்கெட் வாங்கினாலே இப்போ பிரச்சனை ஆகும், பாலை வாங்கினா ரோட்டில் வச்சுருப்பேன் கெட்டு போடுவான், ஃப்ரிட்ஜில் வைப்பேன், தயிர் வாங்கினா ஃப்ரிட்ஜில் வைப்பேன், வேற மீன் வாங்குற இறா வாங்குறீங்க எல்லாம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைப்பேன், ஃப்ரிட்ஜில் வச்சு கரண்ட் வச்சுனாவே அந்த கரண்ட் கட்டணம் உயர்த்தாகும். அப்போ எல்லா வகையிலும் இந்த மின்சார கட்டணம் வந்து நேரடியாக எளிய மக்களை, நடுத்தர மக்களை, தொழில்களை, தொழிற்சாலைகளை, தொழில் நிலையங்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் என்னன்னா, இப்படி மக்களை வஞ்சிக்கக்கூடிய மின்கட்டண உயர்வை உடனடியாக நிறுத்தணும். ரெண்டாவது, இதற்காக ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கலையா, நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் பிஜேபி, தமிழ்நாட்டு மக்களை திரட்டி நீ வந்து பணம் கொடுறான்னு சொல்லிட்டு போராட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தணும். இன்னைக்கு வந்து நீங்களே சொல்லியிருந்தீங்க, கடன் சுமை வந்து இன்னைக்கு அரசாங்கத்துக்கு இருக்கு, கடன் சுமை இருந்தால் அது அரசாங்கம் தான் பொறுப்பு இருக்குமேன்றது தவிர அது வந்து ஏழை எளிய மக்கள் மீது எப்படி மேலே போடலாம். சரியான விஷயம், உண்மை அதான். அதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, உன் கடனை உன் அதிகாரிகள் பண்ணக்கூடிய திருட்டுத்தனத்தை ஊழலை ஏன்டா தூக்கிமே சாதாரண மக்கள் வந்து வைக்கிறீன்றதுனால தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்பக்கூடிய கேள்வி, யார் தவறு செய்தாலும் யார் ஊழல் செய்தாலும் அவன் மீது நடவடிக்கை நம்ம கண்டி மக்களை வஞ்சிக்கூடாது. எனவே தான் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுறோம்னா, வரக்கூடிய 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபடுகிறது. முதலாவது விஷயம், மின்கட்டண உயர்வை திரும்ப பெறணும். இரண்டாவது என்னன்னா, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தது போலன்னா மாதந்தோறும் கட்டணம் ரீடிங் எடுக்கக்கூடிய முறையை உருவாக்கணும்.
மூன்றாவதாக இங்கே ஊழலுக்கு உள்ளாகப்பட்ட எல்லா வித யார் யாரெல்லாம் காரணமாலும் அவங்க மீது நடவடிக்கைக்கு வந்து போவதுக்கு வந்து அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்குது. இதோடு சேர்ந்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு மின்சாரத்துறையில் வந்து பார்த்தோன்னா மின் வீட்டில் போய் கணக்கு எடுப்பாங்க இல்லையா, அதுக்கான அதிகாரி ஆளே கிடையாது. எனவே பல வீட்டில் கணக்கு ரீடிங் எடுக்கிறதுல அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. எனவே என்ன, காலி பண்ணிடல் நிரப்பணும். காலி பண்ணி நிரப்பும் போது தான் இந்த வேலையெல்லாம் வந்து செயல்படும். இதையெல்லாம் செயல்படுவதில் நிதி ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்குது என்று சொன்னால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைத்து ஒன்றிய அரசுக்கு எதிராக உரிமைக்கான போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் வரலாறு காணாத வேலையின்மை என்பது அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு குஜராத் ஓட்டல் பணியில் தொடங்கி கர்நாடகா உள்ளூர் பணி வரைக்கும் பணி இடஒதுக்கீடு வரைக்கும் இன்னைக்கு வேலையின்மை என்பது அதிகரிச்சிருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் காலத்தில் மிக முக்கியமான விவாதமாக வந்து என்னென்னா, நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் வந்து அரசாங்கமாக வெளியிட்டாங்க. அந்த அரசாங்க ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆண்டுதோறும் வந்து என்னென்னா 18 அதாவது 18 வயதுக்கு மேலேருந்து வராங்க பார்த்தீங்களா, அந்த வேலைக்குள்ளே வரக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 60 லட்சத்துலேருந்து 70 லட்சம் பேர் வந்து படித்து முடிச்சுட்டு வராங்க. அவங்களுக்குலாம் எந்த விதமான வேலை வாய்ப்புமே கிடையாது. அது மட்டும் இல்லைன்னா இந்தியாவில் வந்து என்னென்னா ஒரு அமைப்பு சாரா தொழில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 93% அமைப்பு சாரா தொழில், பணி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. பணி பாதுகாப்பு இல்லாதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா ஆட்டோ, ஊபர் ஆட்டோ ஓட்டுறது, சாய் கிங்ஸு, அர்பன் டீக்கில் போய் டீ விற்கிறது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் குஸ்கா போட்டு விற்கிறது, பிரியாணி போட்டு விற்கிறது, இல்லை வந்து ஜூஸ் விற்கிறது, அதாவது சுயத்தோல் இந்த மாதிரி விலை, இல்லை அப்பளம் பப்படம் விற்கிறது, உலர்ந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கக்கூடிய கடைகள், துணி கடை விற்கிறது, இப்படியான டாடா மேஜிக் ஓட்டுறது, ஷேர் ஆட்டோ ஓட்டுறது, எலக்ட்ரிஷியனாக இருக்கிறது, இது எல்லா தொழிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேபரை உழைப்பை விற்று அன்னாடம் வந்து கூலி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு உருவாயிருக்கு. அப்போ அரசாங்கத்துடைய புள்ளிவோரம் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த இளைஞருடைய மனித வளம் என்பது வீணடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அவருடைய மனித வளம் வந்துன்னா முறையாக பயன்படுத்தப்படாததுனால அது சூறையாடப்படக்கூடிய செயலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோடைய வெளிப்பாடு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கேட்குதா அப்படின்னா உடனே கூட்டம் போய் சேருது. இப்போ ஏர் இந்தியாவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாம்பேயில் ஆள் எடுக்கிறான், எதுக்கு மூட்டை தூக்குறதுக்கு ஆள் எடுக்கிறான். 2000 பேர் வாடானா 25000 பேர் இன்டர்வியூ போகிறான். நீங்கள் வந்து ஒரு ஊரில் வந்துடனா 500 பேர் வேலைன்னு சொன்ன பார்த்தோன்னா 50 லட்சம் பேர் போய் நிற்கிறான். உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பியூன் வேலைக்கு வந்து 5ஆம் கிளாஸ் படித்தது பார்த்தோன்னா டாக்டரேட் பட்சம் போய் போய் நிற்கிறான். இன்னைக்கு எல்லா இடத்துலன்னா படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ இன்னைக்கு இந்தியாவுடைய மிக பிரதான பிரச்சனைன்னு பார்த்தா, இந்த நாட்டோட மிக முக்கியமான பிரச்சனை வேலையின்மை தான். இந்த வேலையின்மைக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இந்த வேலையின்மைக்கு யார் பொறுப்பேற்கணும்னா, வேலையின்மைனால என்ன, ஒரு பல பேருக்கு புத்தி வரணும், சார் எங்க பில்டிங்ல 4 ஆள் சார், 4 மேஸ்திரி அனுப்பு சார், நான் வேலை கொடுக்குறேன்றான். சில பேர் என்ன சொல்றான், எங்கிட்ட கம்பெனி இருக்குது, இன்னைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க, நீங்க சொல்லுங்க நான் எடுக்கிறேன்றான். அதாவது வேலையின்மை பிரச்சனையை இப்படி திசை திருப்பக்கூடிய வகையா இருக்கு. சரி, பாயிண்ட் வேலையின்மை என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள் வச்சுங்களேன், ரயில்வே நிறுவனத்தில் ரயில்வே வந்து 5 லட்சம் போஸ்ட் காலியாக இருக்குது. 5 லட்சம் போஸ்ட் ஆள் நடப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 3 வாட்டி 3 ரயில் முட்டிக்குது, நூற்றுக்கணக்கான உயிர் வந்து சாவுது. சாவறதுக்கு காரணம் என்ன, போதுமான வந்து ரயில்வேல பணியாளர் இல்லை, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் பணியாளர் இல்லை. இப்போ பிஎஸ்என்எல், ஜியோ வந்தும் ஏர்டெல்லாம் கட்டணத்தை உயர்த்தணுன்னா அப்படியே லட்சக்கணக்கான பேர் பிஎஸ்என்எலுக்கு போகிறான். பிஎஸ்என்எலுக்கு போனால் பார்த்தீங்கன்னா அவன் ஆஃபீஸில் ஆள் இல்லை, சர்வீஸ்க்கு பிரச்சனை. நீங்கள் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போனால் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒர்க்கரே கிடையாது, எல்லாத்தையும் விஆர்எஸ் கொடுத்து அமுச்சு வச்சுட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா, வேலை வாய்ப்பு என்பது என்னென்னா பணி பாதுகாப்பு. பணி பாதுகாப்பு மூலயமாக இந்திய நாட்டினுடைய பொதுத்துறையை வந்து பலப்படுத்தக்கூடியது, அது மூலயமாக நாட்டு மக்களுக்கான உரிய சேவையை செய்வது, இது எதுவுமே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஆசிரியர் பாயிண்ட்டும் காலியாக இருக்குது, நர்ஸு பாயிண்ட்டும் காலியாக இருக்குது, டாக்டர் போஸ்ட்டு காலியாக இருக்குது, டிரைவர் போஸ்ட்டு காலியாக இருக்குது, இபியில் காலியாக இருக்குது, அரசு ஊழியர் காலியாக இருக்குது, பேராசிரியர் பணம் காலியாக இருக்குது, ஒத்தனையும் வேலைக்கு நடப்பில்லை. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறான், கஸ்ட் லெக்சர் 18000 ரூபாய் 20000 ரூபாய் கொடுத்து கூலிக்கு வந்து என்னன்னா ஆள் வைக்கிறான். அப்போ இது இதெல்லாம் வேலையின்மையோட பிரச்சனை. நான் 18000 ரூபாய் சம்பாதி, நான் என்ன டாக்டரேட் படிச்சிருக்கணும், நான் ஊபரில் வேலை செய்யறதுக்கு எதுக்கு நான் வந்து ஒரு எம்எஸ்சி படிச்சிருக்கணும். அப்போ என்னன்னா இதுதான் அடிப்படையான பிரச்சனை. இது இது இந்த பிரச்சனை வந்து இந்த நாட்டுக்கு முன்னாடி வந்திருக்குது. ஒரு மிக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அளவுக்கு விவாதமாச்சு. அதனால தான் பல மாநிலங்களில், வட மாநிலங்களில் பிஜேபி தோற்கடித்தது காரணம் வந்துன்னா வேலையில்லா பிரச்சனை. நீங்கள் சில மாநிலங்களில் சில சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் பிஜேபிக்கு வாக்களிக்கல, ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள்லாம் அடிப்படையாக வந்து இராணுவத்துக்கு வேலைக்கு போகிறதா இருந்தாங்க. இராணுவத்தில் இன்றைக்கி கான்ட்ராக்ட் முறை கொண்டு வந்தோன்னா போட அவனுக்கு ஓட்டே போடமான்னு சொல்லிட்டு அவனுக்கு வேட்டு வச்சிட்டானுங்க. அப்போ இன்றைக்கி வேலையின்மை பிரச்சனை முக்கியமாக வந்துக்கூடிய சூழலில் நம்ம என்ன கருதுன்னு சொன்னால், இந்த நாட்டில் கூடிய அரசியல் கட்சிகள்
இளைஞர் அமைப்புகள்னா வேலையின்மை பிரச்சனையை மையமாக வைத்து மிகப்பெரிய மக்கள் கிளர்ச்சி நடத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. வேலை என்பது நம்முடைய உரிமை, சமூக பாதுகாப்போட வேலை தேவை. இப்போ நீங்க வந்து நான் 18,000 ரூபாய் 12,000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும், ஆனால் எனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கணும், என் மொபைல் ரீசார்ஜ் பண்ணோம், என் வீட்டுக்கு சம்பாரிச்சு காசு கொடுன்றேன், என்கிட்ட 18,000 ரூபாய்னா நான் என்ன பண்ணுவேன், நான் ரெண்டு ஷிஃப்ட் செய்கிறேன், காலையும் வேலை செய்கிறேன் நைட்டும் வேலை செய்கிறேன், 40 வயசு நான் செத்துற வேண்டியதுதான், இல்லை ரெண்டு கிட்னி போட வேண்டியதான், சுகர் வந்துடும். அப்படின்னா அது வருமானத்திற்காக 14 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் உழைக்கிறாங்க. அப்போ இந்த இளம் மனிதர்களுடைய உழைப்பு யாருன்னா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை இளைஞர்கள் தான் அந்த வேலை செய்கிறாங்க. அப்போ அவன் வாழ்வாதாரத்தை ஏன்டா சாவடிக்கிறீங்க, நீ ஒழுங்காக வேலை கொடுக்காம நீ ஏன்டா அவனை வந்து சாவடிக்கிறன்ற கேள்வி இன்னைக்கு நம்ம எழுப்ப வேண்டும். இன்றைக்கு மிக மிக முக்கியமாக இந்த நாட்டில் வந்து என்னன்னா வேலையின்மை வந்து பிரச்சனை எப்படி இருக்குன்னா கார்பரேட்டில் லாபம் சம்பாதிச்சுட்டே இருக்கான் ஒரு பக்கம். நீங்கள் வந்து சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளருக்கு சம்பளம் வந்து 10,300 ரூபா, அதே நிரந்தரமாக எடுத்தனா 38,500 ரூபா சம்பளம் கொடுக்கணும். நீ 10,300 ரூபா வந்து தூய்மை பணியாளர் கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுற, கார்பரேட்டில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற, ஆஸ்பத்திரியில் ஆயாமா வேலைக்கு 11,000 ரூபா 12,000 ரூபா சம்பளம், ஆனால் கான்ட்ராக்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளி பேரால் வந்து 22,000 ரூபா வாங்குறான், எதுவுமே இல்லை, புரோக்கர் வேலை பார்க்குறோம், 10,000 ரூபா அண்டு போடுறான் கான்ட்ராக்டுக்காரன். அப்போ என்ன ஆகுதுன்னா இது முழுக்க முழுக்க ஒரு சமூக சிக்கல், இந்திய நாட்டினுடைய ஒரு அடிப்படையான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. எனவே இந்த வேலையின்மைக்கு எதிராக ஒரு நாடு தழுவிய கிளர்ச்சிகள் வெடிக்க வேண்டும், இளைஞர் அமைப்புகள் வீதியில் இறங்கி போராட வேண்டும், சமூக அக்கறை உள்ளவர்களாம் இது சார்ந்து குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இது இந்தியாவை காப்பதற்கான ஒரு போராட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 2019 மோடி வந்து இளைஞர் படித்த இளைஞர்களை வந்து பக்கடா வைக்க சொன்னார். ஆனால் இன்னைக்கு பாஜகவுடைய எம்எல்ஏ வந்து பட்டம் படித்து பட்டம் பெறுவதனால எந்த பயனும் இல்லை, எல்லாரும் பஞ்சர் கடை வைங்கன்னு சொல்கிறாங்க. பாஜக தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை பரப்பிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி வந்து பேசிக்கலி வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் கட்சி, கார்ப்பரேட்டுக்கான கட்சி, ஏன்னா அவனுடைய ஓனர் யாருன்னா அதானி அம்பானி, அவங்களுடைய தேவைக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி தான். அது பேருக்கு நான் இந்துக்களுக்கான கட்சி இவங்களுக்கான கட்சின்னு பேசினாலும் அடிப்படையாக அது கார்ப்பரேட்டுகளுக்கும் உயர் சாதி உயர் வர்க்கத்திற்கான ஒரு கட்சியாக பாஜக இருப்பதனால அவன் வந்து பக்கோடா விற்கிறேன்னு சொல்றது பஞ்சர் விற்கிறேன்னு சொல்றதுலாம் ஒரு பெருசாக பார்க்கவே முடியாது. இவன் என்னடா இப்படி பேசுறான், அவன் புத்தியே அப்படி தான் இருக்குது, ஒரு கிரிமினல் கிட்ட போய்ட்டு என்ன எதிர்பார்க்க முடியும். அப்போது பிஜேபி சொல்வது பிரச்சனை கிடையாது, ஆனால் பிஜேபி இப்படி உருவாக்கக்கூடிய சூழலுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி தான் இன்னைக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா மாறி இருக்கின்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஜூலை 1 தொடங்கி 10 வரைக்கும் தீக்கு சந்தா சேர்ப்பு இயக்கம் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ஏன் தீக்கதை வாங்கி படிக்கணும்? கண்டிப்பாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து தொடர்ச்சியாக நடத்த வரக்கூடிய ஒரு பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா தீக்கதர் நாளிதை தான். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து என்னன்னா எப்படி வந்து மக்கள் மத்தியில் போக முடியும்னா நம்ம வந்து மக்களுக்காக அவங்கள பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனையில் நம்ம எடுத்து போராட்டம் நடத்துகிறோம், போராட்டங்கள் மூலயமாக கட்சியினுடைய கருத்துக்களை நம் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம், இயக்கங்கள் மூலயமாக மக்களை வந்து அரசியல் மயப்படுத்தி அதிகார வர்க்கத்துக்கு எதிராக அணி திரட்டுவது என்பது ஒரு வகை என்றால், இன்னொரு வகை என்னென்னா நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை உங்களுடைய பார்வைகளை உங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் வந்துனா இயக்கத்தின் முகமாக இருப்பது நாளிதழ் தான், அது தீக்குதல் தான். இப்போ வந்து ஒரு மக்களுடைய பிரச்சனையை என்ன நடக்குதுன்னு பார்த்தா வெளியே பார்த்தா தீக்குதல் என்ன சொல்லுது, தீக்கதிர் தான் ஆயிரக்கணக்கான மக்களுடைய பிரச்சனையை தீர்த்திருக்கின்றது. தீக்கதிரில் வரக்கூடிய செய்தி தான் அதிகார வர்க்கத்துக்கு வந்து பயமா இருக்கு, கலெக்டர் பார்ப்பறாரு, அமைச்சரை பார்க்குறாங்க, முதலமைச்சருக்கு போது தீக்கதிரில் செய்தி வந்துச்சா அப்பனா ஒரு உண்மை இருக்கும்பா அப்படின்னு ஒரு விஷயமா இருக்குது. தீக்கதிர் என்பது தமிழ்நாட்டினுடைய கோடான கோடி மக்களுடைய உரிமைக்கான போராட்டங்களை அவருடைய வேட்கைகளை அவருடைய அபிலாஷைகளை அவருடைய பாதிப்புகளை அவருடைய கவலைகளை அவருடைய எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாளிதழ். அப்போது இந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதார உரிமைக்காக போராடுவதற்கு மட்டுமின்றி அவருடைய வாழ்க்கைக்கான தேவைகளை ஒரு அரசுக்கும் மக்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஊடகமாக தீக்கதிர் மட்டும்தான் இருக்குது. அப்போது என்னுடைய கவலையை என்னுடைய எதிர்பார்ப்பை சுமக்கக்கூடிய தீக்கதிரை நான் சுமக்க வேண்டாமா, நான் வாசிக்க வேண்டாமா? எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது தமிழ்நாட்டு மக்களை பார்த்து உழைக்கும் மக்களை பார்த்து உங்களுடைய உரிமைகளை உங்களுக்கான விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய தீக்கதிரை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்து வாசிங்க, நீங்கள் அதுக்கு சந்தாதாரவங்க, நீங்கள் வாசிங்க, நீங்கள் வாசிக்க வைங்க. எனவே என்னென்னா இது நமக்கான பத்திரிகை, நம்முடைய கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, நம்ம வர்க்கத்திற்கான பத்திரிகை என்ற அடிப்படையில் வந்து என்ன அந்த தீக்க சந்தா சேர்ப்பு இயக்கம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. நாங்கள் பல இடங்களில் நான் வந்து தீக்க சந்தா சேர்ப்பில் பார்க்குறேன், பல நபர்கள் ஆவலோடு வேணும் படிக்கணுன்றாங்க, ஒரே கஷ்டம்னா அவங்களுக்கு பேப்பர் எதுவுமே கொடுக்குற அளவுக்கு நமக்கு முடியல,
ஆனா எங்கெங்கும் ஒரு குரல் கேக்குது, எனக்கு தீக்கதர் கிடைக்காதா, எனக்கு தீக்கதர் கிடைக்காதா, நான் படிக்கணும் விரும்புறேன்றாங்க. இப்படியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து என்னன்னா பலதரப்பட்ட மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஸோ தீக்கதர் நாளிதழ் வந்து வாசிப்பது என்பதும் வாசிக்க வைப்பது என்பதும் தீக்கதர் நாளிதழுக்காக சந்தாதாரரை சேர்ப்பது என்பதும் இந்த காலகட்டத்தோட மிக அவசியமான பணி. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 50,000 தீக்கதர் சந்தாக்களே ஒரு 10 நாளில் வந்து 10 நாட்கள் வந்து நம்ம வந்து சேர்ப்பது என வந்து திட்டமிட்டு களத்தில் இறங்கணும். தமிழ்நாடு முழுக்க என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் இந்த தீக்கர் சந்தா சேர்ப்பியத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஊழியர்கள் மட்டுமல்ல பல்வேறு அரசியல் கட்சிகள் உங்களுக்கு வந்து ஒரு பொது சமூகத்தை பற்றி அறிவு வரணும்னு சொன்னால் நம்ம வந்து இந்த சமூகத்தில் மற்ற விஷயம் நான் நியூஸ் சொல்லும், நீங்கள் ஒரு பத்திரிகை படிச்சுன்னா செய்தியை சொல்லும், செய்தியின் அந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு நம்ம தீக்கதரை விட்டு வேறு வழியே கிடையாது. எனவே அவசியம் தீக்கதர் வாசிக்க வேண்டியிருக்கு. டீக்கர் வந்து எவ்வளோ பெரிய முக்கியம். உண்மையிலே நான் பெரம்பூர் பகுதி வீடியோ எடுக்க போகும்போது அங்கே ஒரு 70 வயசு பாட்டி அன்னைக்கு தீக்கதர் வரல, போனோன்னே கூட இருந்த ஒரு தோழரிடா ஏன் அன்னைக்கு தீக்கதர் வரலன்னு ஒரு உரிமையோட கேட்டாங்க. ஏன்னா அவங்க எந்திரிச்சோன்னே முதல்ல தீக்கதர் படிச்சுட்டு தான் போவாங்க. சரி தீக்கதர் அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்கும் போது தீக்கதர் தான் மக்களுக்கான பேப்பரு, தீக்கதர் தான் தீர்வு இருக்கு, மற்ற எல்லா பத்திரிக்கையும் எங்கள் வீட்டுக்கு எல்லா பத்திரிக்கையும் வரும், எல்லா பத்திரிக்கையும் எழுத்துக்களாக மட்டும்தான் இருக்கும், வெறும் செய்தியாக மட்டும்தான் இருக்கும், ஆனால் தீக்கதர் தான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை தெளிவாக அதோடைய தீர்வையும் சொல்லக்கூடிய பத்திரிக்கையாக இருக்குன்னு அவ்வளோ எளிமையாக சொன்னாங்க. நான் கூட சரி அவங்க எப்படி படிப்பாங்க, வயசு 70 ஆயிருச்சு எப்படி படிப்பாங்கன்னு பார்த்தோம். நான் திடீர்னு ஒரு கையில் பேப்பர் அன்னைக்கு பேப்பரை வச்சுருந்தேன், இப்படி கொடுத்தோன்னே அவங்க எடுத்தோன்னே அந்த பேப்பரில் என்ன இருக்கோ அப்படியே படித்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, வயசு 70 நம்ம கூட படிப்பதுக்கு தடுமாறுவோம், ஆனால் அவங்க எந்த இடத்துலையும் தடுமாறல, அப்படியே அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக வாய்ச்சி முடித்தாங்க. உண்மையிலே தீக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம்னு நான் அன்னைக்கு உணர்ந்தேன். நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை நானும் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். நம்முடைய அண்மையில் ஒரு வங்கி தோழர் வந்து இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்ட அப்புறம் அவங்க மனைவி வந்து 70 வயசு அவங்க தனியாக தான் இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் ஜனநாயக மாத சங்கத்தில் தொடர்பில் இருக்காங்க. அவர்களுக்கு வங்கியில் வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர் வேணுகோபால் வந்துடனா அடிக்கடி தொடர்பில் பேசுவார். இப்போ அவங்க என்னன்னா எனக்கு ஏன் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க பார்த்தா அரசியல் தெளிவாக பேசுகிறாங்க. ஒரு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்க, டெய்லியும் தீக்கர் வந்துட்டுருக்கு, தோழர் கட்டின சந்தா அவர் செத்துட்டாலும் எனக்கு வந்துட்டே இருக்குது, எனக்கு நான் தனியாக இருக்கனுக்கு துணை என்னன்னா தீக்கதிர் தான், தீக்கதிரை படிப்பதன் மூலயமாகவே எனக்கு எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வயதான அந்த தோழர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியான விஷயங்கள் பல்வேறு கருத்துக்கள் பல தோழர்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து நினைவில் ஏந்தி தீக்கதிரை வந்து சுமப்போம் விற்போம். இன்னைக்கு பல்வேறு செய்திகளை பல்வேறு கோணங்களுடன் நம்முடன் உரையாற்றிருக்கிறார், ரொம்ப நன்றி.